வணக்கம். முதல் முதல்ல மதுரையை சார்ந்த பத்திரிகை சகோதரர்கள் எல்லாம் ரொம்ப நெடுநாள் கழித்து பார்க்குறேன். முதல்ல அதனால தான் இந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறனோ இல்லையோ, உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். எல்லாத்தோட இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள்னா, 12 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு இன்றைக்கி தடுப்பூசி போட ஆரம்பித்திருக்கிறோம். உலகிலேயே சில நாடுகள் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஏன் நான் இது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து கரோனா அதிகமாக வர ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டு கரோனாவிலிருந்து அவங்க தடுக்கப்படுகின்ற நேரத்தில், சுற்றி வருகின்ற கரோனா யாரை பிடிக்கலாம்னா குழந்தைங்களை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். அதனால தான் உலக சுகாதார மையம் கூட அடுத்த அலைகள் வரும்பொழுது அது குழந்தைகளை தாக்குகின்ற வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு இன்று தடுப்பூசி ஆரம்பித்திருப்பது. 2008, 2009, 2010 பிறந்த குழந்தைங்க இன்றைக்கு தடுப்பூசி கிடைக்கும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நம்ம நாட்டில். அதனால் அதற்கு நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அரசுகள் குழந்தைகளுக்கான இந்த கொஞ்சம் குழந்தைகளுக்கான தடுப்பூசியை இல்லை பரவாயில்ல நிக்கட்டும் பட் கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும். குழந்தைகளுக்கான தடுப்பூசியை கொடுப்பதன் மூலமாக குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நான் மக்கள்கிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள், இப்போ தடுப்பூசி ஏன் போடணும், கரோனா தான் இல்லையே நான் ஏன் தடுப்பூசி போடணும், குழந்தைகளுக்கு ஏன் தடுப்பூசி கொடுக்கணுன்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் தடுப்பூசி போட்டதுனால தான் கரோனா இல்லை, கரோனா இல்லாததுனால நான் ஏன் தடுப்பூசி போடணும்னு கேட்கல. எல்லாரும் நம்ம தடுப்பூசி 85% மேலே போட்டுக்கிட்டதுனால தான் எத்தனை அலை வந்தாலும் நம்ம கரோனா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனாவில் திருப்பி லாக்டவுன் போயிட்டுருக்காங்க. அதனால் யாரெல்லாம் 2வது டோஸ் போடணுமோ 3வது டோஸ் போடணுமோ அவங்களாம் போட்டுக்கோங்க. இது வந்து நான் என்னோடய வேண்டுகோள். இப்போ பூஸ்டர் டோஸ் வர இருக்குது, அதுவும் போட்டுக்கோங்க. அதனால் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புதுவையை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 27ஆம் தேதி புதுவைக்கு விமான சேவை தொடங்க இருக்கிறது. ஹைதராபாத் டு புதுச்சேரி, பெங்களூர் டு புதுச்சேரி. அதனால் இது ஒரு மிக முன்னேற்றத்திற்கான ஒரு மைல்கல். அதே மாதிரி ருத்ரகவுட் அப்படின்ற பள்ளிக்கல்வி இயக்குனர் தனது குழந்தைய அரசாங்க பள்ளியில் சேர்த்துருக்கிறாரு. இதுக்கு நான் ஒரு பாராட்டை தெரிவித்தேன். இது என்னென்னா, அரசாங்க பள்ளிகள் தரம் உயர்ந்து எல்லோரும் அதை நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அது ஏற்கனவே புதுவையில் மாநில முதல்வரிடம் நான் கேட்டுக்கொண்டது. அரசாங்க பள்ளிகளையும் அரசாங்க மருத்துவமனைகளையும் அனைவரும் பலன் பெறும் அளவிற்கு நம்ம உயர்த்த வேண்டும் என்று, அதற்காக புதுவையில் பல நல்ல திட்டங்கள் நடைபெற இருக்கிறது. நிறைய திட்டங்கள், அங்கன்வாடி மகளிருக்கு, அதே மாதிரி குழந்தைகளுக்கு, அங்கன்வாடியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு 3 முட்டை வழங்கப்படுகிறது. இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒரு அரசு மாதிரி இன்னொரு அரசு இருக்க முடியாது. புதுவையில் நல்ல திட்டங்கள்லாம், மிக நல்ல திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்த. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.